heartily welcome you all. And today we are going to see the 10th standard unit 1 la irukkakoodiya english lesson la irukkakoodiya oru poem ah nama paakaporam. And the poem Life, and the Life poem udaya and the clear cut explanation oda telivana oru explanation virivakamana oru explanation oda nama paakaporam. And adukku munnadi I introduce myself. I am S. Vidivendan, MABA and DTET. Okay, vaanga லெசனுக்குள்ளே போகலாம். அண்ட் இங்கே நம்ம என்னென்ன விதமான லெசன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப் போயமுடைய இங்கே இந்த லைஃப் போயம்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சானட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எழுதின போயட்டை பற்றியும் அந்த சானட்னா என்ன மீனிங் அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் லைஃப் போயமுடைய இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஆக்டிவ் செஸ்டட் அப்படின்றதும் அப்படி என்ன அப்படின்றதையும் அது என்னென்ன வரிகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். And first part, and we will see this part 1, the poem udaiya poet, and the poet udaiya details ah paakkalaanga. And is Henry Van Dyke. Ivar da Henry Van Dyke ven solvaanga. Okay, enna solla varar Henry Van Dyke patti paanga. Henry Van Dyke was born on 1852 and died at 1933. 1852 ல பிறந்து 1933 தன்னுடைய வாழ்க்கையை நீத்தார். அண்ட் வாஸ் அன் அமெரிக்கன் ஆத்தர் அண்ட் அஸ் வெல் அஸ் போயட் அண்ட் எஜுகேட்டர். இவர் வந்து அமெரிக்காவினுடைய ஆத்தர், நிறைய போயம் எழுதின போயட் அண்ட் எஜுகேட்டர் ஆல்சோ அண்ட் அ கிளர்ஜி மேன். அண்ட் ஈ சர்வ்ட் ஆஸ் எ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அட் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி பிட்வீன் 1899 அண்ட் 1923. 1899 1923 வரைக்கும் அந்த பிரின்ஸ்டன் அந்த யூனிவர்சிட்டியுடைய இங்கிலீஷ் லிட்ரேச்சராக வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸராக அவர் இருந்திருக்கிறாரு. அண்ட் ஹி வாஸ் எலெக்டட் டு த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ். அமெரிக்கன் அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமி இருக்குது, அந்த லிட்ரேச்சர் அசோசியேஷன் பர்சன்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிற அகாடமி, அதனுடைய இன்சார்ஜில் இவருக்கு இவர் இருந்தார். என்ன இன்சார்ஜ்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அதனுடைய இன்சார்ஜாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஈ ரிசீவ்டு மெனி அதர் ஹானர்ஸ், நிறைய ஹானர்ஸை எல்லாம் வந்து பெற்றிருக்கிறாரு. அஸ் அ அமெரிக்கன் போயட் ஈ டிட் இஸ் ஜாப் வெரி வெல். அண்ட் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் சானட், SONNET, சானட். இந்த சானட்னா என்ன? த வேர்ட் சானட் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் த இட்டாலியன் வேர்ட், இட்டாலியில் வந்து இருக்கிற அந்த வார்த்தையிலிருந்து பிறந்தது சொனாட்டோ அப்படின்றது. இதுக்கு உண்டான மீனிங் சொனாட்டோனா நம்மளுடைய ஞாபகங்கள்லாம் வாட்சில் தான் போகும் இல்லைங்களா? எஸ் அது கரெக்டு தான். ஏன் அந்த பேர் வச்சாங்க? அண்ட் இதுக்கு பேர் என்னன்னா விச் மீன்ஸ் லிட்டில் சாங், சிறிய பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் ஸ்மால் லிரிக்ஸ், சின்ன ஒரு லிரிக்ஸை கொண்டது. அதனால தான் அந்த பேர் சொனாட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த வாட்சுக்கு கூட இதுக்கு பேர் வச்சதோ அதுதான். ஓகே, சொனாட்டோ அப்படின்னா லிட்டில் சாங் ஆர் ஸ்மால் லிரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே போயமில் சானட்டுங்கிறது என்னென்னா, சானட் ஆஸ் 14 லைன்ஸ், 14 வரிகள் கொண்டது சானட். இங்கே மட்டும்தான் இல்லை, 14 வரிகள் கொண்ட பாடல் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சானட்டு தான். அண்ட் ரிட்டன் இன் அயாம்பிக் பென்டாமீட்டர், இந்த போயம் அதாவது இந்த சானட்டுங்கிறது அயாம்பிக் பென்டாமீட்டரில் எழுதப்பட்டது. இந்த பென்டாமீட்டர் அப்படின்னா ஒரு அளவு, அயாம்பிக் பென்டாமீட்டர்னா ஒவ்வொரு சானட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அளவீடுகள் இருக்கும். அந்த மாதிரி இந்த போயம் இந்த சானட்டை எதில் கொடுத்துருக்காங்கன்னா அயாம்பிக் பென்டாமீட்டர். இதை எப்படி வந்து டிரைவ் பண்ணுவாங்க, வகைப்படுத்துவாங்க அப்படின்னா, அந்த போயமினுடைய ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், உங்களுக்கே தெரியும் ரைமிங் ஸ்கீம்னா என்னென்னு, அந்த ரைமிங் ஸ்கீமை வச்சு தான் வந்து இந்த போயமுடைய வகையை வந்து பிரிப்பாங்க. அந்த அளவுக்கு இது என்ன, அந்த அயாம்பிக் பென்டாமீட்டர்னா என்னென்னா, லைன் வித் 10 சிலபஸ், 10 சிலபல் இருக்கும் லைனில், அசண்டர்டு ஆன் எவ்ரி செகண்ட் பீட், ரெண்டாவது ஒவ்வொரு செகண்ட் பீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அசண்ட் ஆகும். And the first 8 line of a sonnet is known as octave. இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் 8 லைன், 8ன்றத வந்து ஆக்டேவ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ அந்த முதல் 8 லைனை ஆக்டேவ்னு தனியாக பிரிக்கிறாங்க. அண்ட் த லாஸ்ட் 6 லைன் இஸ் நவுன் ஆஸ் அ செஸ்டட், கடைசியில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அந்த ஆறு, அந்த ஆறை என்ன பிரிக்கிறாங்கன்னா செஸ்டட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. த சோனட்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் தியர் ரைம் ஸ்கீம்.
இந்த ஒவ்வொரு சானட்டும் தரம் பிரிக்கிறது எப்படி, எல்லா சானட்டுமே ஆக்டேவ் சிஸ்டர் தான் இருக்குமா அப்படின்னா அப்படி இல்லை. ஆனால் இந்த போயமை வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா அதனுடைய ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீமை வச்சு தான் பிரிக்கிறாங்க. லெட் அஸ் சீ தட் அண்ட் போயம் கிளியர்லி, ஒவ்வொரு போயமும் எப்படி, அந்த போயமுடைய லைன்கள் எப்படி இருக்குது, எப்படி அவர் எழுதியிருக்கிறாரு, என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்றதையும் அண்ட் லெட் அஸ் சீ எலபரேட்லி. முதல்ல இந்த சானட்டுங்கிறது எதுக்காக எழுதுவாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு விதமான ஃபீலிங்ஸ், அது எல்லாருக்குமே இருக்கும் ஃபீலிங்ஸு, அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், தன்னுடைய மதரை நினச்சியோ இல்லை ஃபாதரை நினச்சியோ இல்லை தான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்துக்காகவோ இல்லை தான் ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்றதுக்காகவோ அந்த விஷயத்தை பற்றி எழுதக்கூடியது தான் வந்து அந்த சானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சானட்டுடைய வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் எல்லா வரிகளுமே. ஓகே, லெட் அஸ் சீங்க. லைஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம போயிட்ட வந்து கேட்குறாரு, வாழ்க்கையை கேட்குறாரு, என்னென்னா ப்ரே பண்ணி கேட்குறாரு, என்னுடைய வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கணும். இப்போ எல்லாருக்கும் ஒரு ப்ரேயர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த போயிட்ட வந்து கேட்குறாரு, என்னென்னா வாழ்க்கைங்கிறது எனக்கு எப்படி இருக்கணும், அதாவது வாழ்க்கைன்றது தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கணும், வாழ்க்கையில் என்னெல்லாம் எனக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆக்டேவை மட்டும் பார்க்கலாம். ஆக்டேவில் ஃபஸ்ட்டு ஃபோர் லைன் என்ன பார்க்கலாம் பாருங்கள். லெட் இஸ் சீ தட், லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் soul, not hurrying to nor turning from the goal, not mourning for the things that disappear. Okay, first line la enna solla varar appdi pathina, let me but live my life from year to year. ஒவ்வொரு, அதாவது என்னை விட்டுருங்க, என்னை விடு விடு வாழ விடு, என்ன எப்படி வாழ வேணும், பட் லீவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர், என்னை விட்டுரு, என்னை விட்டுருன்னா கை விட்டுருன்றதில்ல, அதுதான் சொல்கிறார் பாரு, என்னை விட்டுரு, ஆனால் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர், என்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு வருடமும் என்னை வாழ விடுங்கள். விட்டுரு அப்படின்னா இங்கே கை விடுறது கிடையாது, என்னை விட்டுரு, ஆனால் எப்படி விடுற அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் என்னுடைய வாழ்க்கையை, தெளிவான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு விட்டுரு. லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் and unreluctant soul with forward face. Forward face அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எதிர்க்க இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த விஷயங்களை நோக்கி முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மையோடு எனக்கு வரணும். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் தகுதி திறமை அதனோட எனக்கு வந்து அந்த வாழ்க்கைங்கிறது வேணும். வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். அன்ரிலக்டன்ட், அன்ரிலக்டன்ட் அப்படின்னா சம்திங் டு டூ, எல்லா ஏதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வில்லிங் இருக்கணும், அதுக்கு பேர் தான் இங்கே அன்ரிலக்டன்ட் சோல். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆத்மாத்மாமுகமும் நம்ம செஞ்சாதான் அந்த விஷயம் நல்லா இருக்கும் இல்லையா, அதாவது ஹார்ட்டியாக எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவித்து செஞ்சோம்னா தான் அது நல்லாயிருக்கும். அதை தான் இவர் கேட்குறாரு, வித் ஃபார்வர்ட் ஃபேஸ், தைரியமான என்னுடைய வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் நான் தைரியமாக செய்யணும். அது மட்டும் இல்லை, அன்ரிலக்டன்ட் சோல், அந்த வில்லிங், ஃபுல்லாக வில்லிங் எடுத்து நான் அந்த விஷயத்தை செய்யணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ இந்த வீடியோவை பார்க்குற நீங்களாக இருந்தாலும் சரி, அந்த இன்ட்ரெஸ்ட்டு வில்லிங் இருந்தால் தான் இதை பார்க்க முடியும் இல்லையா, அந்த மாதிரி இதை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு வில்லிங் இருந்தால் தான் கவனிக்க முடியும். அந்த கவனிப்பு இல்லை, வில்லிங் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை செய்ய முடியாது. ஆனால் இங்கே போயிட்டு என்ன கேட்குறாருன்னா, என்னுடைய வாழ்க்கையை வாழ விடு, அப்படி வாழ்கிற வாழ்க்கை ஒவ்வொரு ஆண்டுகளும் நான் வாழணும், அப்படி வாழும்போது எந்த ஒரு வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயமாகவும் அன்ரிலக்டன்ட் சோலாகவும், அதாவது எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது வில்லிங்கோடு செய்கிற ஒரு ஆத்மாவையும் எனக்கு கொடு. அடுத்து பாருங்கள், நாட் ஹரியிங் டு நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல், என்னுடைய அந்த கோலை நோக்கி நான் போகும்போது அவசரப்படக்கூடாது. அண்ட் நாட் ஹரியிங் டு, வேக வேகமாக போகணும் வேக வேகமாக போகணும்னு அவசரப்படக்கூடாது. நாட் ஹரியிங் டு, அந்த அவசரம் இல்லாமல், நார் அதுவும் இல்லாமல், நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல். டேர்னிங் ஃப்ரம் த கோல் அப்படின்னா திரும்புறது, முன் வைச்ச கால பின் வைக்கிறது. டேர்னிங் ஃப்ரம், எனக்கு அந்த கோல் அடையணும் அப்படின்ற ஒரு அடைவு இருக்குது, ஆனால் அந்த அடைவை நோக்கி போயிட்டு இருக்கும்போது அதை அடையாமல் நான் பின்னாடி வரக்கூடாது, பின்னோக்கி வரக்கூடாது. நாட் ஹரியிங் டு, என்னுடைய கோலை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கு வேகமாகவும் போகக்கூடாது. நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், அந்த கோலை அச்சீவ் பண்ணாமல் நான் திரும்பியும் வரக்கூடாது.
not mourning for the things that disappear. Not mourning. Mourning அப்படின்னா புலம்புதல் அப்படின்றது இங்க மீனிங். நாட் மேர்னிங் அப்படின்னா நான் புலம்ப கூடாது. எதுக்கு புலம்ப கூடாது? ஃபார் த திங்ஸ், ஒரு சில விஷயங்கள் தட் டிஸ்அப்பியர், அதாவது கடந்த காலத்தில் முடிவுற்ற பொருட்களை நினச்சி நான் இங்கே மேர்ன் பண்ணக்கூடாது. ஐயோ இது இப்படி நடந்துச்சு, இந்த இவ்வளோ விஷயமா இவ்வளோ நாளாக நான் என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டேனே, இப்படி பண்ணிட்டேனே, அப்படி ஆகிப்போச்சு, இப்படி இருந்தால் அப்படி இருந்திருக்குமே அப்படின்னு பழைய காலங்களை மன்னிச்சு நினச்சி அதை நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து வருத்தப்படவும் கூடாது. அதான் இங்கே சொல்கிறேன், நாட் மேர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்த லைன் பாருங்கள், இந்த டிம் பாஸ்ட், சரி, நாட் மேர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர், அதாவது இறந்த காலங்களுடைய அந்த விஷயங்களை நான் நினைக்கக்கூடாது. எந்த மாதிரியான காலங்கள்? இந்த டிம் பாஸ்ட். பாஸ்ட்டுங்கிறனா இறந்த காலம். அந்த டிம் பாஸ்ட் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க மெட்டஃபரில். டிம் பாஸ்ட் அப்படின்னா அதாவது இறந்த காலங்களில், அந்த இறந்த காலங்களை இருளான இறந்த காலங்கள்னு சொல்கிறாரு. அதாவது துன்பத்தை தந்த இறந்த காலங்களை நினைத்து நான் என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது, மேர்ன் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியூர், அதை அதையே நினச்சி 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 எனக்குள்ளே நான் அந்த ஃபியரை வளர்த்துக்கக்கூடாது, பயத்தை வளர்த்துக்கக்கூடாது. அப்போ வாழ்க்கைங்கிறது எனக்கு முன்னோக்கி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியூர். எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ ஏற்கனவே ஒரு விஷயத்த நான் செய்ய போகிறேன், ஆனால் போன முறை செய்யும் போதே அந்த விஷயத்தில் அப்படி நடந்துச்சே, இந்த முறை கரெக்டாக வருமா, அந்த மாதிரி ஃபியர் இருக்கக்கூடாது, ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படியும் நான் நினைக்கக்கூடாது. முடிஞ்சதா? ஓகே, அடுத்து என்ன வேலை அப்படின்னு நான் போயிட்டே இருக்கணும். இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெற்றுவோம் அப்படின்ற ஒரு முன்னோக்கி நகர்வையே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் எ வேர்ல்ட். எனக்கு வெயில்ஸ் அப்படின்னா இடுதல், அதாவது அழித்தல் அப்படின்னு பேர். ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ், என்ன வாழ்க்கை எனக்கு கொடுக்க போகுதோ, அந்த வாழ்க்கை என்ன எனக்கு கொடுக்க போகுதோ அந்த ஒரு விஷயம், பட் வித் எ வேர்ல்ட், அது எனக்கு கொடுக்கறது மொத்தமாகவே கொடுக்கட்டும், பாதி பாதியாக கொடுக்காம, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்காம, வாழ்க்கையில் எனக்கு கிடைக்கிற விஷயங்கள் எல்லாமே பாதி பாதியாக கிடைக்காம. இப்போ ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னா 100% நான் அந்த எஃபோர்ட் போட்டு செய்கிறேன்னா எனக்கு அந்த 100% சக்ஸஸ் வரணும். அதில் வந்து ஒரு 80%, அதாவது அடுத்தவன் கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு ஒரு வழி விட்டுட்டு அது கொஞ்சமாக தான் எனக்கு கிடைச்சது அப்படிலாம் தேவையில்லை. எனக்கு வாழ்க்கையில் என்ன விஷயம் கிடைக்குதோ அந்த விஷயங்கள் முழுவதுமாகவே கிடைக்கட்டும். அண்ட் அதான் சொல்கிறாரு, ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ், எனக்கு வாழ்க்கையில் எதிர்காலம் என்ன கொடுக்க போகுதோ அது பட் வித் எ வேர்ல்ட் முழுமையாகவே தரட்டும், முழுமையாகவே கொடுக்கட்டும் அது அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் அ ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல், என்னுடைய இதயமானது அந்த முழுமையாக கிடைச்ச எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அண்ட் அ ஹாப்பி ஹார்ட், என்னுடைய இதயம் சந்தோஷப்படும் இல்லையா, அப்படி சந்தோஷப்படுகின்ற அந்த இதயமானது தட் பேஸ் இட்ஸ் டோல். டோல் அப்படின்னா வரி, இந்த டோல்கேட்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, டோல் கட்டுறது, டோல்கேட்டில் இருக்கிறது, என்னென்னா வரியை செலுத்துறது. என்னுடைய இதயமானது அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல், அதனுடைய வரியை கட்டுது. இதயம் எப்படி வரி கட்டும்? ஒரு பர்சனிஃபிகேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கிறாருங்க. இதயம் எப்படி வரி கட்டும்? இங்கே இதயம் என்ன வரியை கட்டும்னா, இதயம் ஹாப்பியாக இருந்தால் எதை வெளிக்காட்டும்னா புன்னகையை வெளிக்காட்டும் இல்லையா, அதுதான் சொல்கிறாரு. அந்த வெளிக்காட்டுற புன்னகையை பேர் தான், அதாவது இருந்த ஹாப்பிக்கு பே பண்ணக்கூடிய ஒரு டோல் தான் புன்னகை. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹாப்பி வெளியே வருது, என்னவா டோலாக வெளியே வருது, அதாவது ஹாப்பி புன்னகையாக வெளியே வருது, அது கட்டட்டும். தட் பேஸ் இஸ் டோல், அது கட்டட்டும். அண்ட் டு யூத் அண்ட் ஏஜ், எப்போ இருக்கும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஏஜ் எதுவாக இருந்தாலும் சரி. அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இஸ் டோல் டு யூத் அண்ட் ஏஜ், அதாவது இளமை காலங்கள்லேருந்து வயதான காலங்கள் வரைக்கும் அப்படியே என்னுடைய இதயம் எப்படி இருக்கட்டும். அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சீர், சீர் அப்படின்னா ஹாப்பி, எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி அப்படின்னு அர்த்தம். என்னுடைய இதயமானது சென்று கொண்டே இருக்கட்டும், அப்படி போகக்கூடிய இதயம், சென்று கொண்டு இருக்கக்கூடிய இதயம் எப்படின்னா ரொம்ப சந்தோஷத்தோட, அதுக்கு உண்டான அந்த சந்தோஷத்துக்கு உண்டான டோல், அதாவது புன்னகையை செலுத்திக்கிட்டே என்னுடைய யூத்லேருந்து ஆரம்பித்து ஏஜ் வரைக்கும் என்னுடைய காலங்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்கட்டும், என்னுடைய காலங்கள் போயிட்டே இருக்கட்டும், எனக்கு வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு கொடு அப்படின்னு வாழ்க்கையே இவர் என்ன பண்ணுறாரு, சானட்டாக வேண்டி விரும்பி கேட்டுட்ருக்கிறார். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம இயர், சோல், கோல், டிஸ்அப்பியர், ஃபியர், ஓல், டோல், சியர், இது கலர் கலராக கொடுத்துருக்கோம். இல்லை பாருங்க, எல்லோவில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஒரு ரைமிங்கில் வரும், இயர், டிஸ்அப்பியர், ஃபியர்,
சியர் அப்படின்றது. அடுத்து அந்த க்ரீனில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா சோல், கோல், வோல், டோல், இது ஒரு ரைமிங். இப்போ நம்ம ஈஸியாக ரைமிங் பண்ணலாம். என்னென்னா இயர்ன்றதை முதல்ல ஏன்னு போட்டுக்கலாம். இயர் டிஸ்அப்பியரும் ஏ, ஃபியர் அதுவும் ஏ, சேர் அதுவும் ஏ. இந்த சோல் கோல் அதை வந்து நம்ம பியாக போட்டுக்கலாம். சோல் கோல் ஓல் டோல். இப்போ இதோடைய ரைமிங் ஸ்கீம் என்ன, இந்த ஆக்டேவோடைய ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பிபி ஏஏ பிபிஏ. ரைமிங்கே ஒரு ரைமிங்காக இருக்கு இல்லையா? எஸ். அண்ட் ஏ பிபி ஏஏ பிபிஏ அப்படின்னு வந்துட்டுருக்கு. சாரி, இதில் இருக்கக்கூடிய ஃபிகரா ஸ்விட்சஸ் என்னன்றத லெட் அஸ் சீ நவ். And let us see this meaning and figure of speech in this line. இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல மர்னிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அந்த மர்னிங்ன்றது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு பார்த்தீங்கன்னா வேர்ப். இது மர்னிங்ன்றது வேர்பை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீலிங் ஆர் எக்ஸ்பிரஸிங் கிரேட்டர் சேட்னஸ். அதாவது நம்மளுடைய சேட்னஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு அவர் புலம்பல் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அதுதான் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெயிட்ஸ். வெயிட்ஸுங்கிறதும் பார்த்தீங்கன்னா வெர்பு தான், இதோடைய ஃபிகர் ஸ்பீச்சும் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும். அண்ட் இதோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஹைட் ஆர் கவர் சம்திங் ஸோ தட் யூ கேனாட் சி இட் கிளியர்லி ஆர் அண்டர்ஸ்டாண்ட் இட். அதாவது வாழ்க்கை நமக்கு அடுத்த நாளைக்கு நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியாது இல்லைங்களா. ஏதோ ஒரு விஷயத்த ஃப்யூச்சர் நமக்கு ஒழிச்சு வச்சிருக்கு, அதுதான் வெயிட்ஸ். அதாவது என்னன்னு தெரியாமல் அதாவது எனக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயங்கள் அதான் வந்து வெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ஏ பிபி ஏஏ பிபி ஏன்றது. சரி, இதில் என்னென்ன விதமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ்லாம் இருக்குது, இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவிலே வந்து முன்னாடி வீடியோவிலே போட்டுட்டேன். அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இப்போ நம்ம புக்கில் என்னென்ன விதமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது வீடியோ ஒன்றில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் போயிட்டு பார்த்துக்குங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆக்டிவில் என்னென்ன விதமான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் வருதுன்னா இந்த டிம் பாஸ்ட்னு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த டிம் பாஸ்ட் அதாவது நமக்கு ஃபிஃப்த்து லைனில் கொடுத்துருப்பாங்க. அந்த டிம் பாஸ்ட் அப்படின்னா என்ன, எங்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை போன்ற அதை போன்ற இந்த போன்ற புறைய அப்படின்ற வார்த்தை வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். ஆஸ் லைக்கு இந்த வேர்டு வந்து ஓப்பனாக வந்து அது சிமிலி, ஆனால் டிம் லைக் பாஸ்ட் ஆஸ் பாஸ்ட் ஆஸ் டிம் அந்த மாதிரியெல்லாம் ஒளிஞ்சிருக்கு இல்லையா. அப்போ ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா வெளிப்படையாக வரலை, அதுக்கு பேர் என்ன என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டாஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிம் பாஸ்ட் அப்படின்ற வரி அதில் இருக்கிறது மெட்டாஃபர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தட் பேஸ் இட்ஸ் டோல், தட் பேஸ் இஸ் டோல் அதாவது செவன்த்து லைனில் கொடுத்துருப்பாங்க இண்டியில். தட் பேஸ் இஸ் டோல் அது தன்னுடைய வரியை செலுத்தி கொண்டிருக்கிறது. எது ஹார்ட், ஹார்ட் வரி கட்டுமா, கட்டாது இல்லையா. த இன் அதாவது நான் லிவிங் திங்ஸோடைய ஒர்க்கை லிவிங் திங்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த வரியை கட்டுறதெல்லாம் யார், ஹியூமனால் தான் முடியும், ஹார்ட்டில் முடியாது இல்லையா. ஆனால் இதை வந்து கம்பேர் பண்ணுறதுனால இட் இஸ் கால்டு பர்சானிஃபிகேஷன், பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து இன்னொன்று இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல் கோல் அப்படின்ற அந்த கான்சோனன் சவுண்டில் எண்டாகக்கூடிய வார்த்தைகள் ரெண்டும் பாருங்கள். சோல் கோல் கப்பலாக வருது பாருங்கள், அதனால இதுக்கு பேர் கப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோல் கோல் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டு லைன்லேயும் தேர்ட் லைன்லேயும் எண்டாகக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸில் சோல் கோல் அந்த பிபின்னு போட்டோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பிபி அதில் வரக்கூடியதாக இருக்கும். இது வந்து கான்சோனன்ட் சவுண்ட் எண்டிங்கில் வர்றதுனால இதுக்கு பேர் கப்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து வந்து சிஸ்டத்துக்கு பார்க்கலாம். லெட் அஸ் சீ த பாட் அண்ட் அனதர் பாட் சிஸ்டட். சிஸ்டட் அப்படின்னா ஆறு வரிகள் கொண்ட பாடல், அதாவது ஆறு வரிகள் மட்டும் தனியாக இருக்கும். அந்த 14 லைன் ஸ்டான்ஸால் பிரிச்சிருக்கிறதுல ஆறு வரிகள் மட்டும் தனியாக இருக்கும். சரி, இந்த போயம்ல என்ன சொல்றாரு, லெட் அஸ் சீ தட். அவர் என்ன கேட்குறாரு, இப்போ இது வரைக்கும் வாழ்க்கை எனக்கு கூட சந்தோஷமான வாழ்க்கையாக கூட ஏஜ்லேருந்து அதாவது யூத்துலேருந்து ஏஜ் வரைக்கும் எனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துட்டு அந்த சந்தோஷத்தில் புன்னகாத வரியாக செலுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லைங்களா. சரி, இங்கே என்ன சொல்கிறாரு பார்க்கலாம். ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன். நான் அப்படி பயணம் பண்ணக்கூடிய அந்த பயணமானது லெட் த வே விண்ட் லெட் த வே அந்த வழியை விடு, எப்படி விடு, அதுவும் விண்ட் அப் அப்படின்னு படிக்கணும். அதை
விண்ட் அப் அப்படின்னா ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, உன் பக்கம் காற்று வீசுது போல அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த காத்தா எடுத்துட்டு அவனை போச்சுப்பான் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. விண்ட் அப் அதாவது காற்று மேல் நோக்கி அடிக்கிறது வாழ்க்கையை ஒருத்தனை உச்சத்தில் கொண்டு போய் விடும், காற்று கீழ் நோக்கி அடிக்கிறதுங்கிறது என்னன்னா வாழ்க்கை வந்து சரியுது அப்படின்றத இங்கே குறிக்கும். இவர் அங்கே தான் அந்த வார்த்தையை தான் இங்கே யூஸ் பண்ணுறாரு. ஸோ லெட் த வே விண்ட் அப், விண்ட் அப்னா என்ன அப்படியே கூட்டிட்டு போ, த ஹில் ஆர் டவுன் வாழ்க்கையினுடைய உச்சத்தில் கூட்டு போறியோ இல்லை வாழ்க்கையினுடைய சருகல்ல எடுத்துட்டு வரையோ எப்படியோ ஒன்று, வாட் எவர் இட் மேபி. ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், வாழ்க்கை என்ன மேலே கொண்டு போனாலும் சரி கீழே கொண்டு போனாலும் சரி, ஓயர் அதை படிக்கிறது ஓயர் ஓயர் ரஃப் ஆர் ஸ்மூத், சரி அப்படி போகிற பயணமானது அப்படி போகிற பாதையானது ரஃபாக இருந்தாலும் பரவாயில்லை ஸ்மூத்தாக இருந்தாலும் பரவாயில்லை, ஓயர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய், நான் பயணம் செய்யக்கூடிய பயணமானது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஜாயாக இருக்கணும், அது பள்ளமாயிடுச்சு மேடாயிடுச்சு எது வேணாலும் இருக்கட்டும், ரஃபாக இருக்குது ஸ்மூத்தாக இருக்குது எப்படி வேணாலும் இருக்கட்டும், மேடு பள்ளங்க எதுவாக இருந்தாலும் இருந்தாலும் நான் பயணம் செய்யக்கூடிய அந்த பயணமானது நான் செல்லக்கூடிய அந்த பயணமானது எனக்கு ஹாப்பியாக இருக்கணும், அதாவது வாழ்க்கை வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்கணும் அது அது கொடு அப்படின்றத இங்கே கேட்குறாரு. அடுத்து பாருங்கள் தேர்ட் லைனில், த ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் ஏ பாய், நான் இன்னும் எதிர்பார்க்குறேன், சீக்கிங்னா இங்கே எதிர்பார்த்தல் ஹைடன் சீக் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, சீக்கிங் அப்படின்னா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஹைட் அண்ட் சீக்ன்ற வேர்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்டில் சீக்கிங் நான் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன், என்ன அப்படின்னா வாட் ஐ சாட், சாட்னா எதிர்பார்த்தல், நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா வென் பட் எ பாய், அந்த பாய் அப்படின்னா இளமை பருவத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாம் நான் இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். எப்பவுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்த காலங்கள் எதிரானா என்னுடைய லோயர் செக்ஷனில் லோயர் ஸ்கூலில் படித்தது தான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அந்த பாய்வுட் தான் ரொம்ப ஜாலியாக எதை பற்றின கவலை இல்லாமல் ஹாப்பியாக எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கவலை இல்லாமல் தட் இஸ் எ இன்னோசென்ட் லெவலில் வாழ்வோம் இல்லைங்களா, அதான் இவர் கேட்டுட்ருக்காரு. ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய், நான் இன்னமும் எதிர்பார்த்துட்ருக்கேன், எதை எதிர்பார்த்துட்ருக்கேன்னா ஐ சாட் தட் வென் பட் எ பாய், அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு பையனாக இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் எனக்கு கிடைச்சதோ என்ன கிடைக்கும்னா மேக்ஸிமம் ஹாப்பி தான் கிடைக்கும் இல்லையா, அந்த ஹாப்பி என்ன எதிர்பார்த்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், அந்த பாய் பருவத்தில் தான் நிறைய பியர்ஸ் குரூப்ஸ் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க இல்லையா, அதை நான் எதிர்பார்க்குறேன். வளர்ந்துட்டாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் அவர் எதிர்பார்க்குறாரு எதனா இந்த பாய் பருவத்தில் இருக்கும்போது இருந்த நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னா இங்கே நிறைய விதமான கண்டுபிடிப்புகள் நிறைய விதமான புதுமைகள் ஹை அட்வென்ச்சர்ஸ் நிறைய புது புது விஷயங்கள் எனக்கு தேவை, அண்ட் எ க்ரௌன் க்ரௌன்னா இங்கே ப்ரைஸ் பண்ணுறது அதாவது பாராட்டுகள் நிறைய பாராட்டுகள் எனக்கு தேவை அண்ட் கிளியராக பாருங்கள். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய் new friendship high adventure and a crown my heart will keep the courage of the quest my heart என்னுடைய இதயமானது will keep the courage என்னுடைய இதயமானது எடுத்துக்குது என்னன்னா ஒரு தைரியத்தை வளர்த்துக்குது will keep the courage தைரியத்தை வளர்க்குது எதுக்குன்னா of the quest அந்த விஷயங்களை தணிக்கிறதுக்காக அதாவது அந்த தாகங்களுக்காக என்னுடைய இதயமானது நிறைய boldness ஆகுது பரவாயில்ல எனக்கு எந்த இருந்தாலும் பரவாயில்ல தாகம் கொஸ்டுன்னா இங்கே தாகம் சொல்லுவாங்க இல்லையா இவருக்கு என்ன தாகம் அப்படின்னா அந்த சின்ன வயசில் இருந்த விஷயங்களுக்கு ஒரு தாகம் ஏற்படுது இவருக்கு ஐ வாண்ட் மை ஹார்ட் என்னுடைய இதயமானது வில் கீப் த கரேஜ் ஆஃப் த க்வெஸ்ட் அந்த தாகத்துக்கு என்னுடைய இதயமானது கொஞ்சம் தைரியத்தை வளர்த்துக்குது அண்டு ஹோ நான் வாழ்க்கையில் நான் நம்புகிறேன் அண்டு ஹோ த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட் இங்கே ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன்ன்றது என்ன அப்படின்னா எந்த ஒரு பயணம் பண்ணாலும் அதோடைய லாஸ்ட் டேர்ன் அதாவது ஒன்று முடிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா வாழ்க்கையில் இவர் எந்த விஷயம் எடுத்தாலும் அண்ட் ஹோ தட் ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் நான் பயணம் செய்யக்கூடிய அந்த பயணத்தினுடைய கடைசி டேர்ன் திருப்பமானது வில் பி த பெஸ்ட் எனக்கு நல்லா வரும் நல்லபடியாக இருக்கும் எனக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இருக்கிறார் ஓகே அண்ட் இஃப் யூஆர் சாட்டிஸ்ஃபைடு திஸ் எக்ஸ்பிளனேஷன் இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட்டும் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கலான்றது அது உங்களுக்கு
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த லைனை வந்து சிஸ்டர்கிட்ட ஒரு முறை படிச்சிடலாம். ஓகே, லிசன் தட். ஸோ லெட்ஸ் அ வே வெண்ட் அப் த ஹில் ஆர் டவுன் ஓயர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ ட்ரோ. My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. இப்ப இதனுடைய figure of speech and meanings என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. And in the stanza, அதாவது sestet உடைய வார்த்தைகள், பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளுடைய மீனிங்ஸ், ஸோ இதுக்குண்டான figure of speech, let us see now. இந்த க்ரோன், க்ரோனுங்கிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோன் இஸ் அ நவுன் சொல்லுவாங்க. இது என்னென்னா, எ ப்ரைஸ் ஆர் பொசிஷன் ஆஃபர்டு ஃபார் பீயிங் த பெஸ்ட், பெஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரைஸஸ், அதாவது ஒரு பாராட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த க்வெஸ்ட், க்வெஸ்ட்டுங்கிறது நவுனு. எ லாங் சர்ச் ஃபார் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட், கிடைக்காது, அதாவது நிறைய நாட்களாக தேடிக்கொண்டிருந்த ஒரு தாகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே அடுத்த அண்டர்லெக்டன்ட், அண்டர்லெக்டன்ட்டுங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ் வேர்டு. இங்கே வந்து என்ன பயன்படுத்தணும், அதை வந்து நம்ம ஆக்டிவில் பயன்படுத்தணும் இல்லைங்களா. அண்ட் வில்லிங் டு டூ சம்திங் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இங்கே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திஸ் ஃபார்ம் இஸ் ஜென்ரலி நாட் யூஸ், இது எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இங்கே போயிட் என்ன பண்ணுறாரு, தட் த போயிட் ஆஸ் அ காயினடு இட் ஃபார் இட்ஸ் கம்பாசிஸ், அந்த எம்பாசிஸ் வலியுறுத்ததுக்காக வந்து இவர் இங்கே பயன்படுத்தியிருப்பார். ஓகே, லெட் இஸ் சீ திஸ் ரைமிங் ஸ்கீம். இதனுடைய ரைமிங் ஸ்கீம் நம்ம அதை பார்த்துட்ருப்போம், அதிலேயே வந்து தனியாக கொடுத்துருப்போம். அதில் இதில் ஏற்கனவே நம்ம ஆக்டேவில் என்ன பிரிச்சோமோ சிஸ்டெட்டில் வந்து சீலேருந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படிலாம் தேவையில்லை, நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸ் வந்துடும். நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க. ஆக்டேவில் எப்படி நீங்கள் அந்த ஆக்டேவுடைய பார்ட்டில் ஏபிபின்னு தனியாக கொடுத்தீங்களோ அதே மாதிரி இங்கே ஏனே எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரைமிங் ஸ்கீம் இதில் என்ன அப்படின்னா, ஏபிபி ஏசிசி, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கலர் வந்து வேரியேஷன் கொடுத்துருப்போம். ஏபிபி ஏசிசின்றது கலரை வச்சு நீங்கள் அதை டிவைன் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ லெட் த வே வெண்ட் அப் த ஹில் ஆர் டவுன்னு கொடுத்துருப்பாரு இல்லைங்களா. ஃபஸ்ட்டு லைன்லேயே கொடுத்துருப்பாரு பாருங்கள், சிஸ்டெட்டில் ஃபஸ்ட்டு லைன்லேயே இருக்கும். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ரெண்டு இருக்குது. என்ன ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸோ லெட் த வே வெண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், இது மொத்தமாக பார்த்தோம்னா என்னுடைய வாழ்க்கையில் நீ அப்படியே காற்றா எடுத்துகிட்டு போயிட்டு என்னை மேலே கூட்டு போ அப்படின்னா, காற்று மாதிரி வந்து என்னை மேலே கூட்டு போ இல்லை கீழே கொடுத்துட்டு போ, அது வந்து அதாவது ஹியூமனுடைய ஒர்க்கை நான் ஹியூமன் செய்யக்கூடிய ஒர்க்கை கம்பேர் பண்ணுறாரு. ஸோ இட் இஸ் கால்டு பர்சானிஃபிகேஷன் சொல்லலாம். இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைனை கேட்டிருந்தாங்க எக்ஸாம்பிள் அப்படின்னா, ரெண்டு எழுதலாம், ஒன்று பர்சானிஃபிகேஷன் எழுதலாம், இன்னொன்று ஹில் ஆர் டவுன். ஆப்போசிட் வேர்டு பக்கத்தில் பக்கத்தில் வரும், இடையில ரெண்டு ஆப்போசிட் வேர்டு இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில், டே அண்ட் நைட்டு இந்த மாதிரி இருக்கும், இடையில ஏதாவது ஒரு லிங்க் வேர்ட்ஸ் அந்த கனெக்ஷன்ஸ் இருக்கும், கனெக்டர்ஸ் இருக்கும், ஆர்ன்றது அங்கே கொடுத்துருக்காங்க இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பாரடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது கான்ட்ராஸ்ட்டு பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்ததுன்னா அதுக்கு பேர் ஆக்சிமோரன். ஆக்சிமோரன் இந்த வருஷம் எந்த ஒரு போயம்லையும் நமக்கு கொடுக்கல, அது வேணாம் விட்டுருங்க. ஆனால் இங்கே ஏதாவது இடையில ஏதாச்சும் ஒரு ஆரோ அண்டோ இந்த மாதிரி ஏதாவது கனெக்டர்ஸ் வந்துச்சுன்னா அதாவது ஆப்போசிட்டாக இருக்கணும், டே அண்ட் நைட்டு இந்த மாதிரி, ஹில் ஆர் டவுனு, ரஃப் ஆர் ஸ்மூத் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவாங்க, அதோடைய ஒரிஜினல் வேல்யூ பேர் என்ன அப்படின்னா பாரடாக்ஸ் அப்படின்றத இங்கே குறிக்கும். ஸோ அடுத்த லைனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓயர் ரஃப் ஆர் ஸ்மூத் அங்கே கொடுத்துட்டு பாருங்க, ஓயர் ரஃப் ஆர் ஸ்மூத், வாழ்க்கையில் அது ரஃபாக இருந்தாலும் சரி ஸ்மூத்தாக இருந்தாலும் சரி கான்ட்ராஸ்டில் வரும் இல்லைங்களா, அதை பாரடாக்ஸ்ன்னு கூட சொல்லுவோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அதுக்கடுத்து பாருங்கள், க்வெஸ்ட்டு அண்ட் தென் பெஸ்ட், க்வெஸ்ட் பெஸ்ட் இந்த லாஸ்ட்டு ரெண்டு லைனில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 13 and 14, க்வெஸ்ட் பெஸ்ட். இதுவும் இஸ்ட் இஸ்ட்ன்ற முடிகிறதுனால கான்சோனன்ட் சவுண்டில் எண்ட் ஆகிறதுனால இதுக்கு பேர் கப்ளெட். இந்த போயமில் ரெண்டு கப்ளெட் இருக்குது, அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த சிசின்ற வருது ரைமிங்கில் இருக்க பாருங்கள், அது அது வந்து கப்ளெட்டாக இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்,
ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற விஷயத்தையும் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். சேனலை மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவிலையும் உங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன், நீங்கள் கவனிக்கிற உங்களுடைய தன்மை எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அந்த எல்லா இந்த வீடியோவில் வரும். அண்ட் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான ஆன்சர்ஸும் டெஃபினட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவுக்கு உண்டான அடுத்த கட்டம், அதாவது இதுக்கு உண்டான அப்ரிசியேஷன்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ், கொஷனில் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க இல்லைங்களா அந்த கொஷின்ஸ், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபு, இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவில் போயிட்டு நீங்கள் பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம போடக்கூடிய எல்லா விதமான வீடியோஸும் உங்களுக்கு வரும். அண்ட் யூஸ் இட் அண்ட் டூ வெல் அண்ட் கெட் அ ஸ்கோர் இன் மோர் மார்க்ஸ் அண்ட் ஆல் தி ஸ்டூடண்ட்ஸ்.